நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எனக்கு நீங்க நன்றி சொல்லணும். என்ன என்ன சாக்கா வச்சு இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு நாள் ஓய்வு கிடைச்சது இல்ல? நல்லா இருக்கே கதை. என்னத்த ஓய்வு? இவங்க எல்லாரும் உங்களை நினைச்சு கவலைப்பட்டு எங்க எங்க சுத்தினாங்க தெரியுமா? பின்னவா நாள் பூரா நீங்க காணும்னு இங்க அங்கன்னு சுத்திட்டு இருந்தோம். என்ன ஈஷான், அத முடிஞ்சு போச்சுல, அதோட விட்டுலாம்ல, மறுபடியும் மறுபடியும் எதுக்கு அதையே பேசுறீங்க? கேம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆரம்பிங்க. கேமா? என்ன கேம்? ஆமா, நீங்க என்ன விளையாடுறீங்க? யார் யார் அவங்க பார்ட்னரை நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்கன்ற கேம் விளையாடுறோம் தாத்தா. நல்ல கேம் தான். பால் என்ன சுஹானா, நீ போய் உன் பார்ட்னர் பக்கத்துல உட்கார்ந்து இந்த கேம் விளையாடு. ஆமா சுஹானா, வா, நீ இப்படி வந்து உட்காரு. நோ, எனக்கு இங்கேயே கம்ஃபர்ட்டா இருக்கு. ஐ அம் ஃபைன், நீ உட்காரு. ஆ சரி சரி, போதும், சீக்கிரமா விளையாட ஆரம்பிங்க. ஓகே ஓகே, எங்க முறை முடிஞ்சிருச்சு, இப்ப அடுத்து ஈஷான் தான். சரி ஈஷான் சார், நீங்க சொல்லுங்க, நீங்க எப்ப கேஃபே டேக்கு போனீங்க? நானா? நான் இந்த பக்கம் போனதே இல்ல. நான் இந்த பிரச்சனையில இருந்து விலகிதான் இருந்தேன். நீ சும்மா போய் சொல்ற? சொன்னது கேட்டீங்க. ஹலோ, ஏன்டா அப்படி போய் சொல்ற? கேஃபேல எல்லாருக்கும் நீ போனதே கிடையாதா? ஏன் கூட வந்திருக்கல? உனக்கு ஞாபகம் இல்ல? அதான் என் சாண்டலோட ஹீல் ஞாபகம் இருக்கா? என் சாண்டலோட ஹீல் அன்னைக்கு உடஞ்சு போச்சு. அது செருப்பு கடையில தைக்க கொடுத்திருந்தோம். அது ரெடி ஆகுற வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் அங்கதானே போய் உட்காந்துருந்தோம். மறந்தே போயிட்டேன். நாங்க போனோம், ஆனா நான் ஒன்னும் இந்திரனா இளேசனா டைப் எல்லாம் கிடையாது. எங்க டைப்னா மொத்தத்துல நீ போனல? சரி, அதை விடுங்க. நானும் ஒரு கேள்வி கேட்கலாமா? நான் உங்ககிட்ட எல்லாம் கேட்க போறது இல்ல, நான் இஷான் கிட்ட மட்டும் தான் கேள்வி கேட்க போறேன். கேள்வி என்னன்னா, முதல் முதல்ல நீ உன்னுடைய அமராவதி கிட்ட, அதாவது சுஹானா கிட்ட, ஐ லவ் யூ எப்ப சொன்ன? அருமையான கேள்வியை கேட்டிருக்கீங்க. பதில் சொல்ல முதல்ல சொல்லவே இல்லை போல இருக்கு. இது வரைக்கும் எந்த பொண்ணுகிட்டயும் ஐ லவ் யூ சொன்னதே இல்லையா? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? எதுக்காக நீ எல்லாம் உயிர் வாழற? சரி சொல்லு, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. சொல்லுடா. ஏ சொல்றா. சாரி, என்னால இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்ல முடியாது. ஏ எனக்கு இது எனக்கு சோனாவுக்கு நடுவில் இருக்க ஒரு ரகசியம். ஓ ரகசியம்.
ராகுல் கொஞ்சம் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்களே ப்ளீஸ். மூணு விசில் வந்துடுச்சு. ஓகே. அப்பர்ணா அம்மாடி, அப்பர்ணா மாமா இதோ வந்துட்டு. சொல்லுங்க மாமா, ஏதாவது வேணுமா? இல்லம்மா, பேப்பர்ஸ் இப்படி டேபிள் மேல வச்சிருக்கிய, இதெல்லாம் எப்பவுமே உன் ரூம்ல வச்சுக்க. ஆக்சுவலி பேப்பர்ஸ் செக் பண்ணிட்டு இருந்தேன், அப்படியே மறந்து வச்சுட்டு போயிட்டேன். பொதுவா நீ சீரியல் எல்லாம் பாக்குறது இல்ல, அதனாலதான் என்னெல்லாம் எப்படிலாம் நடக்குங்கிறது உனக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படின்னா நான் உன் மாமியார் கூட சேர்ந்து எத்தனை சீரியலுங்க பார்த்துட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியாதுல்ல? நிறைய சீரியல்களில் நானும் கவனிச்சிருக்கேன். வீட்டில் மருமகளை கொடுமைப்படுத்துறங்கிற பேர்ல அவ சமைச்ச சாப்பாட்டில் மாமியார் காரி நிறைய உப்பள்ளி போட்டுவாளாம். நாத்து நேரம் பண்ணுவா, சில நேரங்களில் மருமக கூட அப்படி பண்ணுவா. அது ரொம்ப கெட்ட பழக்கம்மா. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல மாமா. சரி, உனக்கு தெளிவா சொல்றேன். ஒருவேளை நீ இந்த டேபிள் மேல வச்சுட்டு போன பேப்பருங்கள்ல தெரியாதனமா தண்ணி கொட்டிடுச்சுன்னா அப்புறம் நீ ஸ்கூல்ல என்ன பதில் சொல்லுவ? இனிமே நான் கவனமா இருக்க. தேங்க்யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓகே தாத்தா, இப்போ நீங்க சொல்லுங்க. நீங்க பாட்டிக்கு வாங்கி கொடுத்த கிஃப்ட்லயே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்னு சொல்லுங்க. குங்கும டப்பா. திரும்பவும் அந்த குங்கும டப்பா தானா? உங்களுக்கு வேற எதையுமே யோசிக்க தெரியாதா? குங்கும டப்பா நம்ம ரெண்டு பேருடைய கல்யாணத்துக்கான அடையாளம். நான் உன்னை பத்தி எப்ப யோசிச்சாலும் அந்த குங்கும டப்பா தான் எனக்கு ஞாபகம். இப்ப அடுத்ததா சுஹானா இஷான பத்தி எவ்வளவு தெரிஞ்சிட்டு இருக்கானா? இஷானோட ஃபேவரட் கலர் வைட். நோ, ப்ளூ. சரி, அந்த கேள்வி விடுங்க. சுகனா உனக்கு ஈஸியான கேள்வி கேக்குற, உனக்கு பிடிச்ச நடிகர் யாரு சொல்லு. இதையாவது சரியா சொல்லிடு. யாரு? நான் சொல்லட்டா? இஷான் இன்டெலக்சுவல் மூட்ல இருக்கும் போது நசருதீன் ஷா மற்றும் ஓம் புரி பத்தி மட்டும் தான் பேசுவாரு. ஆனா உண்மையிலே இஷானுக்கு ரஜினிகாந்த் ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் இல்ல, என்னையா எனக்கு இன்னும் நிறைய ஆக்டர்ஸ் எல்லாம் பிடிக்கும். சரி, இப்ப நான் சுகானாவ ஒரு கேள்வி கேக்குறேன்னு கண்டிப்பா அவ இதுக்கு பதில் சொல்லிடுவா பாருங்க. சுகானா, காலையில இஷானுக்கு புடிச்ச டிஃபன் எதுன்னு சொல்லு பாக்கலாம். உருளைக்கிழங்கு சப்பாத்தி, அப்புறம் தயிர், உருளைக்கிழங்கு சப்பாத்தி, அப்புறம் தயிர். ஆ! ஏ!
எனக்கு தான் இஷான எல்லாரை விடவும் அதிகமா தெரியும், சஹானாவை விடவும் அதிகமா தெரியும். அட என்னாச்சு சுகானா, நீ எதுக்காக இப்படி சோகமா இருக்க? இந்த இஷான் இருக்கானே ஒரு சரியான போரான ஆளு, இவட பத்தி தெரிஞ்சுக்கிறதும் தெரியாம இருக்கிறதும் சுத்த வேஸ்ட். நாங்க எவ்வளவு நாள் குழம்பி போயிருக்கோம் தெரியுமா? இஷானோட போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறம் கூட நீ எப்படி அவனை பிடிச்சிருக்கன்னு சொன்னதா எங்களுக்கு புரியல. இத பாருங்க, இது சம்பந்தமா நானும் ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். இத பார் சுஹானா, நீ இவனை சந்திச்சதும் கிடையாது, நீ இவன் கிட்ட பேசினதும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நீ அவனை போட்டோல தான் பாத்திருக்க, அவங்க கிட்ட அப்படி என்னதான் இருக்குன்னு கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்ச? இந்த கேள்விக்கு நம்ம பதில நான் சொல்றேன். அது எனக்கும் சோனாவுக்கும் நடுவில் இருக்க ஒரு ரகசியம். ஆனா இந்த ரகசியத்தை நாங்க உங்க எல்லாருக்குமே சொல்ல போறோம். சொல்லு. என்னோட போட்டோவை பாக்குறதுக்கு முன்னாடியே சுஹானாவும் நானும் ஒருத்தர் ஒருத்தர் சந்திச்சுக்கிட்டோம். எங்க, எப்போ, எப்படி? போல்டன் கஞ்சில. போல்டன் கஞ்சில் ஹோட்டல்ல என்னோட சூட்கேஸும் சுஹானாவுடைய சூட்கேஸும் மாறி போச்சு. எனக்கு புரிஞ்சு போச்சு, எல்லாம் புரிஞ்சு போச்சு. சூட்கேஸ் மாறினா மாதிரியே உங்க இதயங்களும் மாறி போச்சா? ஏ பிரமாதடா, எப்ப சொல்றோம் பாரு, இவ்வளவு நாளா மறைச்சு வச்சிருந்தல. அப்படின்னா நிஜமாவே உங்க ரெண்டு பேருக்கும் முன்னாடியே ஒருத்தர ஒருத்தர் தெரியுமா? ஆனா அப்படின்னா ரெண்டு பேரும் முன்னாடியே லவ் பண்ணிருக்காங்க போல இருக்கு. போது நிறுத்துங்க, பேக் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா என்ன நடந்தது அத சொல்லுங்க. அப்படியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த கேள்வி கேட்கும் போது சந்தோஷமா இருந்தீங்க. இந்த அரலோச எதை பார்த்து நீ கல்யாணத்துக்கு சம்பந்தம்? வாட் அரலோச? நீங்க எல்லாரும் பேசுறத பார்த்தா இஷான் கிட்ட எந்த ஒரு நல்ல விஷயமா இல்லாத மாதிரி எல்லாம் பேசுறீங்க. நீங்க இன்னைக்கு வரைக்கும் இஷான மாதிரி ஒரு நல்ல பையனை தேடி கண்டுபிடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா யாருமே கிடைக்க மாட்டாங்க. இஷான் இஸ் வெரி ஸ்மார்ட், ரொம்ப சென்சிட்டிவான பையன், ரொம்ப கேரிங்கான பையன், ரொம்ப நேர்மையான பையனும் கூட. ரைட் சஹானா? சோனாலி போதும், உனக்கு இஷான எந்த அளவுக்கு பிடிக்கும் எங்க எல்லாருக்கும் தெரியும்.
அண்ணா சுகனாவுக்கு இஷானை ஏன் பிடிச்சதுன்னு நாங்களா தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதுக்காக தான் கேக்குறோம். சரி, இந்த கேள்விக்கு யார் பதில் சொல்ல போறது, இஷானா இல்ல சுகனா? நீ சொல்லு. எதுக்காக என்கிட்ட கேக்குறீங்க? என்ன விட இஷானை பத்தி எல்லா விஷயமும் சொன்னாலிக்கு தானே நல்லா தெரியும். அது மட்டும் இல்ல, இஷான் அவனை பத்தி சொன்னாலிக்கிட்ட எல்லாம் சொல்றான்ல. ஏமா சுஹானா, எங்கம்மா கிளம்பிட்ட? தாத்தா, நான் மீனாவை தேட போறேன். ரொம்ப நேரமா காஃபி குடிக்காததுனால எனக்கு தலை வலிக்குது. அப்படின்னா சுகானா, மீனாவை இன்னொரு கப் டீயும் சாண்ட்விச்சும் எடுத்துட்டு வர சொல்லு. அப்புறம் சுகானா, இலேஷ் சுகானாவுக்கு திடீர்னு என்ன ஆச்சு? அவளுக்கு ஒண்ணாகல, அவ நல்லா தான் இருக்கா. நம்ம சுகானா கொஞ்சம் மூடின்னு நமக்கு தெரியும் இல்லையா? அது மட்டும் இல்ல, ரொம்ப நேரமா நம்ம கூட்டத்து நடுவுல உட்காந்துருக்கா, அதான் தனியா உட்காந்து காஃபி குடிக்க ஆசைப்பட்டிருப்பா. சரி, அடுத்த கேள்வி கேளுங்க. என்ன கேட்கணுமோ தாராளமா கேளுங்க. நீங்க எப்படி பாட்டிய சமாதானப்படுத்துவீங்க? இது ஒரு பெரிய விஷயமா? ரொம்ப சுலபமா அதான் நீங்க பாக்குறீங்கல்ல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சுஹானா, இஷானோட ஃபேவரட் கலர் வைட். நோ, ப்ளூ. இஷான், நான் இன்டெலெக்சுவல் மூட்ல இருக்கும் போது நசருதீன் ஷா அப்புறம் ஓம்பூரி பத்தி மட்டும் தான் பேசுவார். ஆனா உண்மையிலே இஷானுக்கு ரஜினிகாந்த் தான் ரொம்ப பிடிக்கும். இஷானுக்கு காலையில ரொம்ப பிடிச்ச டிஃபன் எது சொல்லு? சொல்லு. உருளைக்கிழங்கு சப்பாத்தி கூடவே தயிர். இஷான பத்தின ஒவ்வொரு விஷயமும் சொன்னாலுக்கு தெரிஞ்சிருக்கு. எனக்கு அவனை பத்தி ஒண்ணுமே தெரியல. எனக்கு இஷானை பத்தி ஒண்ணுமே தெரியல. நான் கேம்ல தோத்து போயிட்டேன். சுஹானா, பாஜ்பாய், ஐ லாஸ்ட் த கேம். என்ன விளையாடுறாங்க அவங்க? எதுக்கு இவ்வளவு சத்தம் போடுறாங்க? அதான் அந்த கேள்வி பதில் விளையாட்டு. இந்த விளையாட்டு மூலமா ஒருத்தர் தன்னுடைய ஜோடிய பத்தி எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சு. பரவாயில்லையே, ரொம்ப நல்லா இருக்கும் போல இருக்கு இந்த விளையாட்டு. சரி, நாம விளையாடலாமா? நாமளா? நம்மள எவ்வளவு புரிஞ்சிட்டு இருக்கோம் தெரிஞ்சுக்கலாம்ல. சரி சரி சரி, நீங்க சொல்லுங்க. முதல் முதல்ல எனக்கு எந்த பொருளை பார்த்தா ரொம்ப பயமா இருந்தது? நீ உங்க வீட்டுல இருக்கும் போதா? மாரியண்ண முகத்துல இருந்த கருப்பு மச்சம் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கு? எப்படி பயப்படுவ நீ? பாக்குறதுக்கே ரொம்ப மொரடன் மாதிரி இருப்பாருல்ல. ஐயோ அக்கா, இப்ப நான் கேக்குறேன், எனக்கு கல்யாணம் ஆகி நான் இந்த வீட்டுக்கு முத முதல்ல வந்தப்ப கிச்சன்ல எந்த வேலையை பார்த்து நான் பயந்து ஓடுனேன்? நான் சொல்றேன். சொல்லு. சாதம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த தண்ணிய வடிகட்டுறதுக்கு மூணு நாலு தடவை கைய கூட சுட்டுக்கிட்டா தெரியுமா? இவளுக்கு சாதம் வடிக்கவே வராது. நீங்க தான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டீங்களே. நீ கத்துக்கிட்ட அதெல்லாம் இருக்கட்டும், அக்கா எதை பார்த்து பயப்படுவாங்கன்னு சொல்லு. பச்சை மிளகாவை நறுக்கிறதுக்கு. அப்புறம் உருளைக்கிழங்குல இருக்கிற மண்ணை கழுவும் போது இவங்க கையெல்லாம் செகப்பாயிடும் தெரியுமா? ஞாபகம் இருக்குல்ல, உனக்கு கையெல்லாம் ஒரு மாதிரி இடம் போகணும். சரி, இப்ப முடிவு பண்ணியாச்சு. நாம மூணு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கோம். என்னால அக்காவோட ஒவ்வொரு அசைவையும் புரிஞ்சுக்க முடியும். இவங்க மௌனத்தை என்னால படிக்க முடியும். இதுவரைக்கும் அக்கா அழுத நான் பார்த்ததே கிடையாது.
எவ்வளவு பெரிய துக்கமா இருந்தாலும் நடுக்கடல் மாதிரி இவங்க அமைதியா இருப்பாங்க. ஆனா அப்புறம் நான் புகுந்த வீட்டுக்கு போனப்ப அத்தையை கட்டிப்பிடிச்சுக்கிட்டு எப்படி அழுதாங்க தெரியுமா? இதுவரைக்கும் நான் எந்த ஒரு தாயும் அப்படி அழுத பார்த்ததே கிடையாது. பொண்ணு புகுந்த வீட்டுக்கு போகும்போது அம்மா அழாம இருப்பாங்களா? நான் அன்னைக்கு அப்புறம் என்னை விட்டு போறான்னு அழவே இல்லை. உண்மைய சொல்லணும்னா திடீர்னு எனக்கு மனசுக்குள்ள ஏதோ ஒரு பயம் வந்துடுச்சு. என் மனசுக்குள்ள ஏதோ என் தலையெழுத்து மாதிரியே என் பொண்ணுடைய தலையெழுத்தும் ஆயிடுச்சுன்னா அப்படி சொல்லாதீங்கக்கா.